வணக்கம். டேஸ்ட் ஆஃப் மதுரை சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மீன் வறுவல். நான் வெள மீன் எடுத்திருக்கேன். அது ஒரு முக்கால் கிலோ எடுத்து நல்லா கழுவி பாருங்கள், மசால் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இடையில இடையில கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏன்னா இதில் மசால் நல்லா பிடிச்சி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு ஸ்பூன் மிளகா பொடி, ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி, அரை ஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுதான் இதுக்கு தேவையானது. இந்த பொருள்களெல்லாம் இப்போ நான் இதில் கொட்டி நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் இது ஊறணும். இந்த மசாலாலாம் பிடிக்கணும், அதுக்காக அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றாவே கொட்டிடலாம். இப்போ இதை பிரட்டி வச்சுட்டேன். இதை அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை மணி நேரம் இந்த மீனில் நல்லா மசாலாலாம் ஊறி நல்லா இதாகிருக்கு. இதை இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ அடுப்பில் நான் எறும்பு சட்டியை வச்சுருக்கேன். எந்த தவானாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். இது நான் டீப் ஃப்ரை பண்ணலை, தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒவ்வொரு மீனாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. திருப்பி திருப்பி விட்டு நல்லா மீன் வந்து நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மீன் நல்லா வெந்துட்டு பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போடும்போது இந்த மீன் உடையாமல் மெதுவாக திருப்பி போடணும். இந்த மீன் நல்லா வறுத்துட்டு இதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நான் எடுத்துகிறேன். எடுத்துக்கலாம். வேற மீன் போடலாம்.
இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டேஸ்ட் ஆஃப் மதுரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.